ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மிரர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு சில்க் காட்டனில் பிங்க் கலரில் எடுத்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து இந்த சாரி கலரில் த்ரெட்டு சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கலர் தான். இது பிங்க் வந்து கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க சில்க் காட்டனில். இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வச்சு மிரர் ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேக் நெக் நான் முடிச்சிட்டேன். ஸ்லீவ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லீவோட ஹைட்டு 9, கீழே வந்து பிரத்து 11 வச்சுருக்கேன். எல்போ ஸ்லீவ் தான். இப்போ இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இங்கே மேலே ஒரு ஷேப் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த ஷேப்புக்கு அவங்க மிரர் ஒட்டி இங்கே ஒரு லைன் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஷோல்டர் கிட்ட வரும். கீழே ரெண்டு லைன் ஜரி கொடுத்துருக்கேன். இப்போ இது பக்கத்தில் ஒரு லைன் சுகர் பீட் வச்சுட்டு பைப்பிங் த்ரெட் வச்சு லோட் போட போகிறேன் இந்த சில்க் த்ரெட்டில். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஒரு சுகர் பீடு ஒரு லைன் வரப்போகுது. ஒரு லைன் சுகர் பீடு வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு லைன் சுகர் பீடு வச்சு முடித்தாச்சு. இது பக்கத்தில் நான் பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம நார்மல் மிஷின் த்ரெட் வச்சு பைப்பிங் த்ரெட்டை ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கு மேலே சில்க் த்ரெட் வச்சு நம்ம லோடு ஸ்டிச் போடலாம். இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டை எப்படி தைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஒரு சிலர் வந்து கம் வச்சு ஸ்டிக் பண்ணுவாங்க. நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தைக்கும் போது இந்த விரலை வச்சு பைப்பிங் த்ரெட்டை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டு கோல்டன் கலர் த்ரெட்டில் தான் ஜிக்ஸாக் போடுறேன். பாருங்கள், ஜிக்ஸாக் போட்டுட்டு வரேன். ஜிக்ஸாக்கு போடும்போது த்ரெட்டை கொஞ்சம் இழுத்து விட்டு போடுங்க. நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும் நம்ம லோட் போடுறதுக்கு. நம்ம எந்த கலர் சில்க் த்ரெட் எடுக்கிறோமோ அந்த கலர் சில்க் த்ரெட்டில் கூட ஜிக்ஸாக் போடலாம். பிக்னஸ் இருந்தால் சில்க் த்ரெட்டு கட் ஆகிடும். அதனால் மிஷின் த்ரெட்டு கூட வச்சு நீங்கள் ஜிக்ஸாக் போடுங்க. இப்போது இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். பைப்பிங் த்ரெட்டு தச்சு முடித்தாச்சு. ஃபுல்லாமே மிஷின் த்ரெட்டை வச்சு ஜிக்ஸாக்ஸ் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போது இது மேலேயே நம்ம சில்க் த்ரெட்டில் லோடு ஸ்டிச் போட போகிறோம். ப்ளூ கலர் சில்க் த்ரெட் வச்சு நம்ம லோடு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரே கலரில் இப்போவுமே நம்ம ரெண்டு த்ரெட் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துகிட்டு லோடு போடுறேன். இந்த எட்ஜில் வந்து பைப்பிங் த்ரெட் அந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி ஃபினிஷிங்காக தைக்கணும். ஆல்ரெடி லோடு ஸ்டிச்சை தனியாக நான் வீடியோ பண்ணி போட்டிருப்பேன். லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின், லாங் செயின் கீழே ஒரு ஷார்ட் செயின். நக்ஷை வச்சுட்டு லோடு ஸ்டிச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். பைப்பிங் த்ரெட்டில் லோடு ஸ்டிச் இப்போ போட்டுட்ருக்கோம். நம்ம போடுற லோடு ஸ்டிச்சு உள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட்டு ஒயிட் கலர் எங்கேயுமே மேலே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக போடணும். நக்ஷு வச்சுட்டு போடும்போது இந்த அளவுக்கு நல்லா 3D எஃபெக்ட் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பைப்பிங் த்ரெட் வச்சு போடும்போது நல்லா பஞ்சாக தெரியும். லோடு ஸ்டிச்சு ஃபுல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சில்க் த்ரெட் வச்சு நம்ம லோடு ஸ்டிச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்தது
sugar bead la or line normal machine thread eduthiruken eppum pole rendu red bead vechi namu thachittu varom sugar bead or line nane vechi mudichittu ungalku kaatren sugar bead or line vechi mudichaach paarenga இப்போ நம்ம இதுக்கு மேல வந்து mirror work பண்ண போறோம் mirror வந்து original mirror கிடையாது இது mirror மாதிரியே இருக்கற பிளாஸ்டிக்ல வர mirror original mirror நம்ம வைக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஆயிடும் அதுக்காக அது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அது ரேர் தான் வேணும்னு கேக்குறவங்களுக்கு மட்டும் தான் original mirror வச்சு ஸ்டிட்ச் பண்ணி தருவோம் இது வந்து பிளாஸ்டிக்லயே நமக்கு கிடைக்குது இத வச்சு தான் நம்ம work போட போறோம் இது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃபேப்ரிக் glue வச்சிட்டு ஸ்டிக் பண்ணிட்டு அந்த dry ஆன பிறகு இது நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் இதுலயே பாருங்க ரெண்டு சைஸ் இருக்கு இப்போ இந்த சைஸ் தான் நான் பேக் புட்டாஸ்க்கு வச்சிருக்கேன் பேக் neckல இப்போ இதையும் வச்சு தான் நான் work பண்ண போறேன் ஸ்லீவ்க்கும் ஃபர்ஸ்ட் இந்த mirror தான் நான் வந்து இங்க ஸ்டிக் பண்ணி தைக்க போறேன் அதுக்கு முதல்ல gap விட்டு வச்சுக்கோங்க பிக்னஸ் வந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுங்க இவ்வளோ கேப் இருக்கட்டும் இந்த மாதிரி கேப் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நகர்த்திட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேப்ரிக் க்ளூ வைக்கிறேன் பாருங்க நானு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிக் பண்ணலாம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எப்படி வேணாலும் நம்ம வச்சு ஸ்டிக் பண்ணலாம் இப்போது கேப் மட்டும் பார்த்துக்கோங்க நான் இது மார்க்லாம் பண்ணலை சப்போஸ் உங்களுக்கு மார்க்கிங் வேணும் அப்படின்னா இன்ச் டேப் வச்சுட்டு இதுக்கு மிடில் சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு அதுலேருந்து அடுத்த மிடிலுக்கு எவ்வளோ கேப்பு 1 இன்ச்சா இல்லை 3/4 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு கேப் விட்டு வச்சுக்கிட்டே வரலாம் இப்போ நான் அப்படியே தான் வைக்கிறேன் ஒன்ஸ் நம்ம இந்த கேப்பை பார்த்துக்கிட்டோன்னா அதே அளவு அடுத்தடுத்த மிரரை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி இந்த கேப்பும் நம்ம பார்த்துக்கணும் இந்த பீட்லேருந்து இவ்வளோ கேப் இருந்தால் போதும் நமக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு ஒட்டிட்டோன்னா அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் சும்மா வச்சு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிவிடுங்க ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு நம்ம இதில் ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ட்ரை ஆகணும் இது ட்ரை ஆன பிறகு தான் நம்ம இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண முடியும் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த பிளாஸ்டிக் மிரர் எல்லாமே வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடும் தனியாக கொஞ்சம் நேரம் இது ட்ரை ஆகட்டும் இந்த மிரர் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட போகிறோம் இப்போது சுகர் பீடு இந்த பக்கம் சுகர் பீட் பக்கத்தில் ஒரு லைன் ஃபுல்லாகவே ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கலாம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளே வந்து மிரரும் ட்ரை ஆகிடும் நம்ம ஸ்டிக் பண்ண அந்த பிளாஸ்டிக் மிரரு ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதை சுற்றி நம்ம தைக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் மிரர் ஒர்க் போட்டிருப்பேன் பழைய வீடியோவில் சிங்கிளாக தைச்சு காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் எடுத்துட்டு லாங் செயின் அகெயின் லாங் செயின் சுற்றிலும் நம்ம மிரரை லாக் பண்ணிக்கிட்டே வரோம் லாங் செயின் வந்து எத்தனை போடணும் அப்படின்றது நம்ம விருப்பம் இப்போது மிரர் சைஸை பொறுத்து இந்த செயின் நம்ம போட்டுட்டு வரோம் ஃபுல்லாமே ஒரு லைன் போட்டுட்டேன் பாருங்கள் சுற்றி நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7 போட்டிருக்கேன் இப்போது நான் போட்ட ஃபஸ்ட்டு லாங் செயினுக்கு
சென்டரில் நான் போட்டு ஆல்ரெடி நான் போட்டேன் லாங் செயினுக்கு நடுவில். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல லாங் செயின் போட்டிருக்கேன் இல்லையா, இதோட சென்டர் பாயிண்ட்டு. அடுத்த லாங் செயினுக்கு சென்டரில் இது வந்து ரெண்டாவது லைன் போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம மூணு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறேன் மூணாவது லைனு. இப்போ நான் கடைசியாக போட்ட லாங் செயினுக்கு சென்டரில் இங்கே தான் நான் ஆரம்பித்தது வந்து முடித்தாச்சு. இப்போது மூணு முறை நம்ம லாங் செயின் போட்டு முடிச்சிட்டோம். இதை ஃபுல்லாக இப்போ முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங்க்கு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வந்து நம்ம முடித்து நாட் போட்டுடணும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா மிரருக்கும் தைக்க போகிறேன். இப்போது அடுத்த மிரரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த மிரரை தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மிரரில் வேறு ஒரு சில்க் த்ரெட் வச்சு மிரர் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அவங்க சாரியில் வந்து பார்டர் இந்த கலர் தான், அதனால் ரெண்டு கலர் கேட்டு மிரர் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து கோல்டன் கலர். மாற்றி மாற்றி பண்ண போகிறேன். இதை நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மிரர் விட்டு ஒரு மிரரை நம்ம வந்து ப்ளூ கலரில் மிரர் ஒர்க் முடிச்சிருக்கோம். அடுத்தது கோல்டன் கலர் த்ரெட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே லாங் செயின் தான். அகெயின் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கேன் லாங் செயினுக்கு மிடில் மிடில் செகண்ட் லைன் போட்டுட்டு வரோம். அடுத்தது லாஸ்ட்டு தேர்ட் லைன். நம்ம லாஸ்ட்டாக போட்ட லாங் செயினுக்கு மிடில் மிடில் போட்டு வரேன். அவ்வளோதான். மூணு லைன் போட்டதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நாட் போட்டுருச்சு. இப்போ மீதி இருக்கிற மிரருக்கு எல்லாமே நம்ம எம்டியாக இருக்கிற மிரருக்கு எல்லாத்துக்குமே நம்ம சில்க் த்ரெட் வச்சு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். நம்ம ஸ்டிக் பண்ண மிரர் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ளூவும் கோல்டன் கலர் வச்சு எல்லா மிரரையும் நம்ம த்ரெட் ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போது இதை சுற்றிலும் ஜரி வச்சு அவுட்லைன் பண்ண போகிறோம் செயின் ஸ்டிச் போட்டு. இப்போது ஜரி வச்சு ஒரு லைன் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். ஜரி வச்சு ஒரு லைன் அவுட்லைனு செயின் ஸ்டிச், அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். இது சுற்றிலும் நமக்கு சுகர் பீட் வேணுன்னாலும் சுகர் பீட் வச்சு இன்னும் கிராண்ட் பண்ணலாம். அடுத்த மிரருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா மிரர் ஒர்க்குக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிக்க போகிறேன். எல்லா மிரர் ஒர்க்குக்கும் ஜரி வச்சு அவுட்லைன் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள்.
இது வந்து கீழே பார்டர் ஷோல்டர் இது ஷோல்டர் கிட்டேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது தான் ட்ரா பண்ணியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் டீப்பாகவும் ப்ராடாகவும் கேட்டிருந்தாங்க அதனால் நான் வந்து பேப்பர் கட்டிங் போட்டிருக்கேன் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு பேப்பர் கட்டிங் போட்டேன் இந்த அகலத்தை அப்படியே வச்சு பென்னில் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு வச்சு நான் செயின் ஸ்டிச்சு 2 லைன் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டீஸில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனு இப்போ இதிலேருந்து இந்த இடத்துலேருந்து நம்ம 3.5 இன்ச்சும் இந்த இடத்துலேருந்து டீப் வந்து 3.5 வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் 3.5 3.5 மொத்தம் 6.5 இந்த டீப் வந்து 3.5 வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த அளவு அப்படியே பேப்பரில் போட்டு ஷேப் கட் பண்ணி பேப்பர் வச்சு அப்படியே டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுருக்கேன் இப்போ இது சுற்றிலும் 1 லைன் சுகர் பீடு லோடு ஸ்டிச்சு மறுபடியும் சுகர் பீடு அதுக்கப்புறம் நான் சின்ன சைஸ் மிரர் காமிச்ச பாருங்கள் அதை ஸ்டிக் பண்ணி மிரர் ஒர்க் பண்ண போகிறேன் இப்போ இதை சுற்றிலும் சுகர் பீடு லோடு மறுபடியும் சுகர் பீடு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது நம்ம மேலே ஆரம்பித்தேன் சுகர் பீடு லோடு ஸ்டிச் முடிச்சுட்டு மறுபடியும் சுகர் பீடு வச்சு முடித்தாச்சு இப்போ இந்த ஷேப்புக்கு நம்ம இங்கே வந்து மிரர் வந்து நான் சின்ன சைஸ் தான் ஓட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதையுமே ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கூட நம்ம ஒட்டலாம் பின்னஸ் வந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக வச்சு பார்த்துட்டு ஒட்டுங்க இப்போ இது ஃபுல்லாகவுமே இந்த ஷேப்புக்கு அப்படியே இந்த ஒரு லைன் அப்படியே வச்சுட்டு ட்ரை ஆன பிறகு நம்ம இந்த பார்டரில் தைச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் ஒரு கோல்டன் கலரு சில்க் த்ரெட் வச்சு அதே மாதிரி நம்ம இந்த மிரருக்கும் தைக்க போகிறோம் இது ஃபுல்லாகவுமே முடிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கை முடிச்சுட்டு ஃபுல் ப்ளவுஸையும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பார்க்குறது பேக் நெக்கு ஸ்லீவ் ஒர்க் தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் பேக் நெக்லேயும் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை சொல்லிடுறேன் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு சுகர் பீடு பைப்பிங் த்ரெட் வச்சு லோடு ஸ்டிச்சு மறுபடியும் சுகர் பீடு முடிச்சுட்டு ஒரு லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிரரை ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதே தான் அதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து ஜரி வச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ளூ கலர் ஒரு கோல்டன் கலர் மாற்றி பண்ணியிருக்கேன் இதுதான் பேக் நெக்கு பேக்கில் புட்டாஸ்க்குமே மிரர் வந்து நம்ம ஸ்லீவில் அந்த கர்வுக்கு கொடுத்தோம் பாருங்கள் அந்த சைஸ் மிரர் தான் ஒட்டியிருக்கேன் சின்ன சைஸ் மிரர் ஒட்டிட்டு இதுக்கு நான் 3 முறை சுற்றி வந்தேன் இதில் 2 முறை தான் நான் அவுட்லைன் பண்ணியிருக்கேன் சில்க் த்ரெட்டில் சின்ன மிரர்ன்றதுனால 3 ரவுண்ட் நான் போடலை 2 லைன் தான் போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் பண்ணியாச்சு சாரி ஃபுல்லாகவே இந்த ப்ளூ கலர் அப்படின்றதுனால புட்டாஸ் எல்லாமே ப்ளூ கலர்லேயே கொடுத்துட்டேன் இதுதான் வந்து பேக் நெக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்லேயுமே சேம் தான் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு சுகர் பீடு அப்புறம் லோடு ஸ்டிச்சு மறுபடியும் சுகர் பீடு நெக் லைனில் பேக் நெக் லைனில் என்ன பண்ணிருந்தோமோ சேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன் இது ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸ்லீவ் ஒர்க் போடும்போது நம்ம பார்த்தோம் இப்போ பாருங்கள் கீழே நம்ம இந்த பேசிக் லைன் நெக் லைனில் கொடுத்தது தான் இந்த பார்டர் அப்படியே ஃபுல்லாகவுமே வந்துருச்சு மேலே மட்டும் ஷோல்டருக்கு கீழே இந்த பக்கம் 3.5 3.5 6 வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சது இந்த இடம் தான் லைட்டாக உங்களுக்கு கோடு தெரியும் அப்புறம் கஸ்டமர் வந்து கொஞ்சம் டீப் பண்ண சொன்னாங்க ப்ராட் பண்ண சொன்னாங்க அதனால் அகலப்படுத்தி கீழே இறக்கி பேக் புட்டாஸ்க்கு ஒட்டின மிரர் தான் ஒட்டியிருக்கேன் சின்ன சைஸ் மிரர் ஒட்டிட்டு சில்க் த்ரெட்டில் 2 லைன் தான் போட்டிருக்கேன் ஜரி வச்சு அவுட்லைன் பண்ணியிருக்கேன் இங்கே புட்டாஸ் வச்சோன்னா இந்த லுக்கு வந்து போயிடும் அதனால் புட்டாஸ் வைக்கலை புட்டாஸ் வச்சோன்னா அந்தளவுக்கு லுக் இருக்காது ஃபுல்லாகவே வந்து புட்டாஸ் தான் ஹைலைட் ஆகிடும்
அதனால் ப்ளைனாக விட்டாச்சு. இங்கே ப்ளைனாகவே வந்துச்சு. மேலே மட்டும் ஒர்க் போட்டிருக்கோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.